வாழ்க வளமுடன். செல்பசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 27வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்சில வந்துட்டு இருக்கோம். 144 நாட்கள் உறுதியாக கடந்து வந்து விட வேண்டும். 12வது சீசன்ல இருக்கோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நிறைய கேள்வி பதில்கள் வந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் வந்து நான் பெரும்பாலான கேள்விகளுக்கு இமெயிலே ரிப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் அதை வந்து இருக்கும் சில கேள்வி பதில்களை பார்த்துட்டு, சிவானந்தரின் மிக முக்கியமாக நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய உள்ளார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்த ஒரு கட்டுரை இருக்கிறது. நான் அதை வந்து உங்களுக்காக இன்னைக்கு படிச்சு காட்ட போறேன். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்துல கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். கேள்வி பதில்களை வேக வேகமா பார்த்துடலாங்க. ஆனா ஆக்னை சக்கராவை நாம் ஏன் வாழை தாய் பெண் தெய்வம் என்று சொல்கிறோம்? அதாவதுங்க, நார்மலா என்ன, ஒரு பெண் ஒரு ஆண் தன்னுடைய உயிராற்றலை பெண்ணிடம் காம எண்ணத்தினால் அடுத்த குழந்தை பேர் தேவை என்பதனால் திருமணத்தின் காரணமாக விரயம் செஞ்சு வெளியேற்றும், கரெக்டா? அந்த உயிர் அணுக்களை உயிராற்றலை நேரடியாக உள்வாங்கிக் கொள்ளும் சக்தி பெண்ணிடம் இருக்கு, கரெக்டா? அந்த நமக்குள்ளாக உணர்வுகளை தூண்டல் செய்து, அல்லது அவர்கள் தூண்டவே வேண்டியதில்லை, அவங்க பக்கத்தில் இருந்தாலே நமக்குள்ளாகவே அந்த தூண்டுதல்கள் உருவாகி வெளியேறுவது. அதற்கு இணையாக நம்முடைய வாழைத்தாய், அதாவது ஆக்னேதுரிய மனோன்மினிய சக்கரங்களில் தீட்சை பெற்று விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு அதுல மேல கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கும் போது, மேல ஆக்டிவேட் ஆகி தவங்களில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கீழே எவ்வளவு தூரம் அந்த பெண் இன்பத்திற்காக விரயமாகுதோ அதே போலவே பேரின்பத்திற்காக மேலை துவாரங்கள் வழியாக ஆற்றல் உறிஞ்சப்படும், சரிங்களா? நல்ல பயிற்சிகள் தொடர்ந்து விந்துஜெயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எளிமையாவே உணர முடியும். அதிகாலையில் ஒரு விரைப்பு தன்மை மாதிரி வரும், எல்லாருக்குமே பார்த்திருப்பாங்க. அதே இந்த குண்டலினி தீட்சை பெற்ற விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிற சகோதரர்கள், அதிகாலையில் விரைப்பு தன்மை வந்தாலும் சிறிது நேரம் ஆக்னையில் கவனம் செஞ்சு அப்படியே எல்லாம் மேல போயிடும். அந்த எனர்ஜி பூரா எனர்ஜி ஃபுல்லா மேல எடுத்துருவோம். அப்போ கீழே அங்கே ஒண்ணுமே இல்லை, ஆச்சுங்களா? சரி, ஏன் பெண் வாழை அப்படின்னு சொல்றோம்னா, அதேதான், அந்த எனர்ஜி கீழ் வழியில வெளியில வெளியேறுவதற்கு காரணமா இருக்கிறது ஒரு பெண்ணா இருக்கிறதுனால, மேல் வழியில இறைவனிடம் சமர்ப்பிப்பதற்கு பேரின்பத்திற்கு துணையாக மேல் இருக்கும் மேலை துவாரங்கள் இருக்கிறதுனால அதை நம்ம வாழை பெண் தெய்வம் பெண் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் சித்தர்கள் காரணம் இல்லாம எதையுமே சொல்லல, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனா வேர் இஸ் ஆக்னா சக்ரா? ஆக்னா சக்ரா என்பது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில், இரண்டு புருவம் புருவ மத்தியில் சொல்லுவாங்க, மூக்கு நுனின்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கினுடைய நுனி நெற்றியின் நடுவுல இங்க, ஆச்சுங்களா? அங்கதான் நல்ல உணர்வு கிடைக்கும். உடம்புல எல்லாம் எந்த இடத்துல வேணாலும் நீங்க மூக்குக்கு கீழே டச் பண்ணிட்டு அங்கேயே கவனிச்சுட்டு இருந்தாலும் உணர்வு வர ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம உணர்வு கவனிச்சாதான் வந்துட்டு இருக்கோம். ஆக்னை உணர்வு தீட்சை வாங்கின பின்னாடி ஆற்றல் மேல வந்தோடனே நம்ம கவனிக்காமலேயே ஆக்னா உணர்வு இருந்துட்டு இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியதே இல்லை, அது பார்க்க நம்ம கண்வெளியே நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனாலும் கண்ணை விழு மூடி மூடி திறந்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்னா சக்கரவும் நம்ம கவனிக்காவிட்டாலுமே ஆற்றல் இருக்கிறதுனால அங்க உணர்வு இருந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து அந்த இடத்துல ஆக்னை அப்படிம்போம். முறைப்படி குரு வழியில் தீட்சை பெற்ற சகோதரர்களுக்கு அது எங்கேன்னு தொட்டு காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரியே நம்முடைய ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கும். ஸோ தயவு செஞ்சு பயிற்சிகளில் இருந்தீங்கன்னா அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்கள் புத்தகம் கேட்டுட்டே இருக்காங்க, எனக்கு இமெயில் பண்றாங்க பர்சனலா. நம்ம வந்து தமிழ் நூலகம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி ஒரு வருஷமா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு அதை வந்து சர்வருக்கு பணத்தை கொடுத்து 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 எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கன்ட்டு நம்ம சேனல்ல எவ்வளவோ நாள் நம்ம சொல்லியிருக்கோம். பல சகோதரர்கள் பல நடந்திருக்காங்க. அதை வந்து நம்ம தொடர்ந்து நடத்தணும் என்றால் நம்ம அதுல பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. அது சர்வரில் போட்டு வச்சு நிறைய புத்தகங்கள் எல்லாமே போட்டு வச்சு பண்ண வேண்டியதா இருந்தது. அதனால அதை தமிழ் நூலகம் .com பண்ணியிருந்து அதை நம்ம தொடர்ந்து நடத்த இயலாத ஒரு சூழல் இருந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு சமீப காலமாக மறுபடியும் நம்ம அதை வந்து ரெசியூம் பண்ணி நம்முடைய செலிபஸிக்காகவே ஒரு ஒரு மிகப்பெரிய இணையதளத்தையும், அது பல்வேறு மொழிகளில் பிரம்மச்சரியத்தை பற்றி புத்தகங்களாகவும் ஆடியோவாகவும் வீடியோவாகவும் பல்வேறு விஷயங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 144 நாள் சேலஞ்சு முடிவதற்குள்ளாக அது ரெடி ஆயிரும். அது மட்டுமின்றி நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள செலிபஸி பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுபவர்களுக்காகவே கம்யூனிட்டி கிரியேட் செய்யப்படும். அதற்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதுல எல்லா விஷயங்களுமே அது நடந்துட்டே இருக்குதுங்க. நான் விரைவில் அறிவிப்பேன். அது சரியான ஒரு முதிர்ச்சி அடைந்த உடனே அதையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். உங்களுக்கான வேலைகள் நான் செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். ஸோ வீடியோ போடுவதோடு இல்லாமல் பல்வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது இந்த சேலஞ்ச் முடிவதற்குள்ளாக பல முக்கியமான விஷயங்களை நம்ம அறிவிக்க போறோம். சகோதரர்களுக்கு பிரம்மச்சரியத்தில் ஊக்கமளிப்பதற்கு துணையாக இருக்கும் விதத்தில் இருக்கும். விரைவில் நான் அறிவிக்கிறேங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுவரை பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருங்க, முத்திரைப்பயத்தில் சொல்லிட்டு இருங்க. நம்ம பயிற்சிகளை பாருங்க, யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருங்க, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்தது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி சிவானந்தர் சொன்ன
சரீரம் பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நான் உங்களுக்காக படிக்க போறேன். வாழ்க வளமுடன். இடைவிடாத வெறுப்புக்கும் மிகப்பெரிய பந்தத்துக்கும் மூல காரணமாக இருப்பது பெண். ஆச்சுங்களா? ஒரு மாதின் உருவம், ஒரு பெண்ணின் உருவம் சதையாலும் கொழுப்பாலும் மூடப்பட்ட வெறும் எலும்பு கூட்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பெண்ணே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். அவள் காமமே உருவானவள். அவள் உன்னுடைய உயிர் சக்தியை உறிஞ்சி விடுகிறாள். அவளை திருப்தி செய்வதற்காக நீ எத்தனையோ தீய காரியங்களை செய்கின்றாய். இக்காரியங்களின் பலன்களை நீ அடைந்து கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். பொம்மலாட்ட பாவைகளை போன்ற பெண்களிடமிருந்து பெறுவதற்குரிய இன்பம் என்ன இருக்கின்றது? ஆழ்ந்து விசாரம் செய், ஆராய்ச்சி செய். இந்த பொய் தோற்ற உருவத்தை எந்த விவேகியாவது, எந்த பகுத்தறிவாளியாவது மனதாலும் நினைப்பானா? ஒரு மாதின் உருவம், ஒரு பெண்ணின் உருவத்தில் நீ காணும் அழகு உள்ளிருக்கும் ஆன்மாவிலிருந்து வெளிவருவதே, உன் உள்ளிருக்கும் ஆன்மாவிலிருந்து வெளிவருவதே. 7 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு ஒரு பெண்ணின், ஒரு ஸ்திரீயின் கண், முகம், சரீரம் இவற்றின் நிலையை உற்றுப்பார். அழகு எங்கே சென்று விட்டது? ஒரு கிழவியின் சுருக்கமுள்ள முகத்தை பார். ஒரு பெண்ணின் அங்கங்களை பாகுபாடு செய்து பார். அவற்றின் பொய்யான மாயை தன்மையை அறிந்து அவற்றை அறவே கைவிடு. நீ இந்த சரீரத்தை சதை, ரத்தம், எலும்பு, வியர்வை இப்படியாக பாகுபாடு செய்து பார்த்தால் பெண்களிடத்தில் உள்ள கவர்ச்சி கொஞ்ச காலத்தில் அற்றுப்போய்விடும். பெண்களிடத்தில் உள்ள அன்பும் பற்றும் பக்தி முக்தி நற்செயல்கள் முதலிய எல்லாவற்றையும் அழித்து மனதை குறுக செய்கிறது. எல்லா போகங்களுக்கும் காரணமாகிய பெண்களிடம் இருக்கின்ற காமம் அற்று போகுமாயின் பிறகு மனதிலே ஆதாரம் கொண்டுள்ள எல்லா பந்தங்களும் தானாகவே அற்றுப்போகும். விஷய வஸ்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக கொடிய விஷம் கூட விஷம் இல்லை. விஷம் ஒரு சரீரத்தை மட்டும் பால்படுத்துகிறது. ஆனால் விஷய பொருள்கள் அநேக அடுத்தடுத்த பிறவிகளுக்கு காரணமாகின்றன. கேவலம் அற்ப ஆசைகளை திருப்தி செய்து கொள்வதற்காக இல்லை இந்த உடம்பு. இப்போது தீவிர சாதனை செய்து எப்போதும் எல்லையில்லாத ஆனந்தத்தை பெறுவதற்கே இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவுனி. இப்போ தீவிரமாக சாதனைகளையும் பயிற்சிகளையும் செய்து எப்போதுமே பேரானந்தத்தில் நிலை பெறுவதற்காகவே இந்த சரீரம் படைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் அப்படிங்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த லஸ்டில் இருந்து வெளியில வரணும். ஆச்சுங்களா? அது பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்கணும். அதிகரிக்க அதிகரிக்க அந்த மன வலிமையும் மன உறுதியும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். மனித வாழ்க்கையின் நோக்கமாகிய பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு இந்த உடல் ஒரு சாதனம். சம்சாரமாகிய சாகரத்தை கடந்து மறுகரையை அடைவதற்கு அது ஒரு படகு போல உதவி செய்கிறது. இந்த சரீரம் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அது அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. அது அபகீர்த்தி, இகழ்ச்சி, கஷ்டம் முதலியவற்றை கொடுக்கிறது. அது முன்னெச்சரிக்கையின்றி கன நேரத்தில் மறைந்து சென்று விடுகிறது. அது நோய், அழிவு, முதுமை ஆகியவற்றிற்கு உட்பட்டது. ஆகையால் நிரந்தர தூய்மையான எங்கும் பரந்துள்ள இறைவனையே நினை, எப்போதும் நினை, உனக்குள்ளேயே நினை. இந்த உடல் தற்காலத்தில் மட்டுமே தோற்றமளிக்கிறது. முன்பும் பின்பும் இல்லாத ஒரு பொருளை இப்போதும் இல்லாதது என்றே கருத வேண்டும். தூய புத்தியோடு நீ இந்த விஷயத்தை நன்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த உலகமே ஒன்றுமே இல்லாதது என்பதை காண்பாய். அசுத்தம், சிறுநீர், களி, மழம், சீல் முதலியவற்றால் நிறைந்துள்ள இந்த சரீரம் அழியக்கூடியது. இது நுரை, நீர்க்குமிழ் அல்லது காணல் நீர் ஆகியவற்றைப் போல நிலை இல்லாதது. உன் விரோதிகளால் இது இழிவாக கருதப்படுகிறது. பிராணன் இந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு அது உபயோகமற்ற மரக்கட்டை போல தரையில் விழுந்து கிடக்கிறது. எல்லா கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்த உடலும் காரணம். அது உண்மையில் உன்னுடைய விரோதியாகவும் மாறிவிடுகிறது. நீ இந்த சரீரத்தை சாணமாக பாவித்து புறக்கணிக்க வேண்டும். நீ ஏன் அதை பற்றி கொண்டு சென்ட், பவுடர், புஷ்பங்களால் பூஜை செய்கிறாய்? அதை அழகான பட்டு துணிகளினாலும் ஆபரணங்களினாலும் அலகரித்து கொண்டு சிறுபிள்ளைத்தனமாக இருக்காதே. அது முற்றிலும் அறியாமையாகும். இவ்வுலகத்தில் உள்ள எதுவும் எனக்கு சொந்தமில்லை. இந்த சரீரமும் என்னுடையதல்ல. இதுவே உண்மை அறிவாகும். அவன் என்னுடைய மகன், அவள் என்னுடைய மகள், அவள் என்னுடைய மனைவி, அந்த வீடு என்னுடையது. நான் ஒரு பிராமணன், நான் ஒல்லியாக இருக்கிறேன், நான் குண்டாக இருக்கிறேன். இது உயர்தரமான அறிவின்மையாகும். இந்த சரீரம் மீன், நரி, கழுகு ஆகியவற்றுக்குரிய சொத்தாகும். இதை நீ எப்படி உன்னுடையது என்று சொல்லிக் கொள்ளலாம்?
உடம்புக்கு சோப்பு, தலைக்கு எண்ணெய், முகத்துக்கு பவுடர் உபயோகித்தல், தினம் தினம் 1000 தரம் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொள்ளல், விரல்களில் மோதிரம் அணிந்து கொள்ளல், இவையும் இன்னும் இவை போன்றவையும் உடம்பின் மேலுள்ள பற்றை மேலும் மேலும் அதிகப்படுத்துகிறது. ஆகையால் இரக்கமின்றி பற்றினை விற்றுவிடு. ஒரு பெரிய கொப்புளமானது குணநீரில் கழுவப்படுகிறது, அது போரிக் கழிம்பு என்று தடவப்படுகிறது. ஒரு கொப்புளம் வரும்போது அதுல நம்ம மருந்து போட்டு அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றோம் இல்லைங்களா, அது அதன் பிறகு ஒரு துணி கொண்டு கட்டப்படுகிறது. அதே போல இந்த அசுத்த சரீரமும் ஒரு மிகப்பெரிய கொப்புளம் போன்றதுதான், அது தினமும் கழுவப்படுகிறது, ஆதாரம் அதனுள் திணிக்கப்படுகிறது, அதுதான் கழிம்பு, ஆடை அணிவிக்கப்படுகிறது, அதுதான் துணிக்கட்டு. சாதுக்கள் இந்த சரீரத்தை அசுத்தங்கள் கசிந்தொழுகும் ஒரு மிகப்பெரிய கொப்புளமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் மயக்கத்தாலும் அறியாமையாலும் உலகியல் வாழும் மக்கள் இந்த சரீரத்துக்கு பூஜை செய்கிறார்கள். உடை அணிந்து கொள்ளுவது இந்த சரீரத்தின் அழகை அதிகப்படுத்துவதற்காக இல்லை. இந்த சரீரம் அநேக விதமான அசுத்தங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அழுக்கான தோல்பை. இந்த அகத்தை, இந்த அசுத்த சரீரத்தை மூடுவதற்காக துணி அணிந்து கொள்ளப்படுகிறது. எளிய ஆடைகளையே அணிந்து கொள், உயர்ந்த எண்ணங்களை நினை, தூய்மையோடு கூடிய ஆன்மா அல்லது கடவுளில் ஆழ்ந்த வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை அழகை கொடுக்க முடியும். இந்த உடலில் அழகு உண்மையல்ல, வெறும் தோற்றமே. தோளின் அழகும் வெறும் தோற்றமே. அழியாத எல்லையில்லாத அழகை நீ கடவுளில் மட்டுமே பெறலாம். கடவுளில் கடந்து உள்ள போயி நம்முடைய உயிராற்றலை விரயம் செய்யாது. பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து புற உடலுக்கும் புற விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது, உறுதியாக பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வரணும். அன்பான சகோதரர்களே, மயங்காதீர்கள், வெளி விஷயங்களை கண்டு மயங்காதீர்கள். வாழ்க வளமுடன். மனிதனே, எல்லா பொருள்களும் அழியும் தன்மையுள்ளதாக இருக்கும் போது இந்த அசுத்தமான சரீரத்தை நான் என்றும் இது என்னுடையது என்றும் இவன் என் மகன் என்றும் சொல்லிக்கொள்ள உனக்கு வெக்கமாக இல்லையா? மனிதர்களுடைய இந்த சரீரங்கள் நம்முடையவை என்று நரிகளும் கழுகுகளும் மீன்களும் சொல்கின்றன. இவ்வுலகம் அல்லது இந்த சரீரம் சம்சாரம், அசரம் அல்லது விரசம், எலும்புகளை கம்பம் போல் ஆதாரமாக கொண்டு நரம்புகளால் கட்டப்பட்டு இரத்தத்தாலும் சதையாலும் மேலே பூசப்பட்டு தோளால் போர்த்தப்பட்ட ஒரு துர்நாற்றத்தோடு கூடிய சிறுநீராலும் களிமலத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கும் துன்பம், துயரம், நோய் முதலியவற்றிற்கு இருப்பிடமாகிய பஞ்சபூதங்களால் ஆகி சக்தியற்ற அழியக்கூடிய அசுத்தமாக இந்த சரீரத்தின் மீதுள்ள அபிமானத்தை பற்றை விட்டுவிடு. உலகத்தில் மேலுள்ள இந்த அபிமானமே கொடூர நரக வேதனைக்கு காரணம். துர்நாற்றம் வீசும் இந்த சரீரத்தில் மகிழ்ச்சி அடையும் மனிதர்களுக்கும் புழுக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? பெரிய செப்பிடு வித்தை செய்யும் மாயை ஓர் எலும்பு கூட்டை தயார் செய்து சதையால் மறைத்து அநேக விதமான அசுத்தங்களை ஒரு அழகியமா அழகிய பளபளப்பான தோளில் தோளால் மூடி வைக்கப்படுகிறது. அறிவிழந்து மயங்கிய மனிதனே, எத்தனை காலம்தான் நீ இந்த சரீரத்தை உன்னுடையது என்று சொல்லிக்கொள்ளப் போகிறாய்? இந்த அழியும் சரீரத்தை நீ எத்தனை காலம் பற்றி கொண்டிருக்கப் போகிறாய்? இச்சரீரம் மேலுள்ள அபிமானத்தை விட்டு சச்சித்தானந்த சொரூபமாகிய உன் உண்மை தன்மையை அறிந்து கொள். இவ்வுடல் வியாதியும் தளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும் போது, முதுமைக்கு வெகு நாட்கள் இருக்கும் போது, இந்திரியங்களின் சக்திகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் போது, வாழ்க்கை சிதைவுறாமல் இருக்கும் போது, விவேகம் அல்லது பகுத்தறிவுள்ள மனிதன் ஆத்ம அனுபூதி அடைய பாடுபட வேண்டும். வீடு பற்றி எரியும் போது கிணறி வெட்டி கொண்டிருந்தால் தண்ணீர் எடுக்கவே முடியாது. வாழ்க வளமுடன். புரியுதுங்களா? வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த தண்ணி, அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக போய் கிணறு வெட்டுறன்ட்டு மம்முட்டி எடுத்து வெட்டிட்டு இருந்தா நீ கிணறு வெட்டி முடியறக்குள்ள வீடு காணாம போயிடும். புரிஞ்சுதுங்களா? நம்ம உடல் நாளுக்கு நாள், ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் வயதாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நம்ம உடலை கவனிச்சு அப்பவே இதை எப்படி சீர் பண்றது, நம்ம தவத்தில் எப்படி ஆழ்ந்து போறது, நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யாது, நமக்குள்ளாக எப்படி நிலைப்பது அப்படிங்கிற சுய உணர்வோடு உள்ள நிலைக்காமல் ஆச்சுங்களா, நம்ம போய் கிணறு வெட்டுறோம், அது பண்றோம், இது பண்றோம், வெளி உலக விஷயங்கள்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ரொம்ப பற்று வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு பெண் இன்பம் மயக்கத்துல போயிட்டு இருக்கிறோம். அது ஒரு வெங்காயம் மாதிரி. புரியுதுங்களா? இன்பம் வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு அதுக்குள்ள விதைய எடுத்துட முடியுமா? வெங்காயத்தை உரிக்கலா, உரிக்க 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 தோல் வந்துட்டே இருக்கு. அது போலதான் நீங்க காதலிச்சுட்டு, எத்தனை பெண்களை காதலிச்சு சகோதரர்கள் மெயில் அனுப்பியிருக்காங்க, 4, 5, 6 போயிட்டே தான் இருக்குது. ஆனா அது கல்யாணம் அப்படி 2, 3, 4 போயிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், அதை கல்யாணம் பண்ணா, இதை கல்யாணம் பண்ணா, இப்படியே போயிட்டே இருக்கு வாழ்க்கை. ஆனா எதை பண்ணாலும் கடைசியில வந்து அன்பிலர் ஆவர் ஒரு காலத்துல, சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, எதை விட்டு விட வேண்டாம், அதுக்காக பற்றி கொண்டும் இருக்க வேண்டாம். மனதளவுல பற்றை விட்டுருங்க.
பற்ற விடுவதற்கு கஷ்டமா இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, அது அப்படிதான் அப்படின்னு நீங்க உங்க சுயத்துல நிலைங்க. நம்ம தவத்துல நிலைப்போம், பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைப்போம், நம்முடைய உயிரில நிலைப்போம், நம்முடைய சூட்சும தேகத்தை வலிமைப்படுத்துவோம். அதாவது பேரானந்தத்தை என்றென்றும் நிலைத்த ஆனந்தத்தை அடைவதற்கு, அதை அடைவதற்கு நம் உடலில் தெம்பு இருக்கும் போதே, வயது இருக்கும் போதே, கொஞ்சமாயினும் அறிவு இருக்கும் போதே, நமக்கு உடம்புல வலிமை இருக்கும் போதே ஆழ்ந்து பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து தவங்களை கற்றுக்கொண்டு உடலில் கொஞ்சம் தெம்பு நல்லா இருக்கு இல்லையே, தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து சூட்சும தேகத்தை வலிமையாக்கி கொள்ளுங்கள். தவ பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. இந்த உடலுக்கான இன்பத்தை நோக்கி ஓடாதீர்கள் அன்பான சகோதரர்களே. 26 நாள் வந்திருக்கிறோம், 27வது நாளும் போயிட்டு இருக்குது. பிரம்மச்சரிய பயணத்துல பல சகோதரர்கள் உறுதியா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க மன உறுதியோடு தவத்தில் இறங்குவதற்கு சரியான காலம் இது ஆச்சுங்களா. பெரும்பாலான ஆண்கள், பெண்கள் நான் சாதாரணமாகவே ஒரு 28-29வது நாளில் மாதவிடாய் காலங்களில் ஆற்றல் வந்து போயிருந்து இயற்கையின் படைப்பு அப்படி. ஆண்களுக்கு அந்த கொடுமை இல்லை. ஆனால் ஆண்கள் 15 நாள், அதில் பாதி பெண்கள் 30 நாள் வரைக்கும் இருந்து ஆற்றல் விரையமாகுதுன்னா, ஆண்களுக்கு வந்து 15 நாளில் விரயம் பண்ணிடணும்னு எவனோ பைத்தியக்காரர்கள் எழுதி கொடுத்தது படித்து படித்து வச்சிருக்கிறாங்க. அதையே படிச்சு படிச்சு சொல்லி சொல்லி பெண்ணை விட ஆண் பாதி சக்தியோடு இருக்க வேண்டும்னு 15 நாள்ல நீ விரயம் பண்ணுங்களா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த முட்டாள்தனங்களை எல்லாம் நம்பாம தயவு செஞ்சு நம் முன்னோர்கள் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சிட்டுவாங்க சரியா. இப்போ நீங்க எப்போ ஒரு ஆண்மகன் 30 நாளாயும் பிரம்மச்சரியத்தை கடக்கிறானோ அப்பதான் ஒரு பெண்ணை விட கொஞ்சமாச்சு ஒரு ஆண்மகன் சொல்ல முடியும். ஆண்மகன் நீ எப்ப சொல்லுவன்னா ஒரு 30 நாளாச்சும் பிரம்மச்சரியத்துல கடந்தாதான். இப்போ வரைக்கும் ஆரம்பத்து 25-30 நாள் இருக்கிற யாருமே ஒரு சாதாரண ஒரு பெண் குழந்தைக்கு கூட, குழந்தை பெண்ணுக்கு கூட இணை கிடையாது சரிங்களா. தயவு செஞ்சு இந்த பயணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முழுமையா வாங்க, கேள்வி பதில்கள் இருக்கு, என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த 144 நாள் சேலஞ்சு முடியும் வரை என்னையும் நீ தொந்தரவு செய்ய வேண்டாம், போன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கன்ட்டு எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டா எனக்கு ஒரு நாள் வீடியோ உங்களுக்கு போட முடியாத அளவுல வேலைப்பழு வச்சாயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், தொடர்ந்து மன உறுதியோடு வாருங்கள் சகோதரர்களே. இது போல சிவானந்தரின் நான் இப்ப கட்டுரை படிச்சு இல்லைங்களா, இது போல உங்களிடம் இருக்கும் ஏதேனும் கட்டுரைகள், பல்வேறு விஷயங்கள் எது இருந்தாலும் எனக்கு இமெயில் தொடர்பு கொள்ளுங்க. அதுல எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதை சகோதரர்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். இது போல பத்திரகிரியாரின் பல்வேறு கருத்துக்கள் நிறைய இருக்கு, நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். இன்றைய தினமும் உறுதியாக வாருங்கள் சகோதரர்களே. நேற்று வீடியோ ரொம்ப பெருசா போனதுனால இன்றைய தினம் சிறிதாகவே முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.